கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020 ஆறாம் மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம், ராசி கும்பம். சுப நேரம் 5:52 முதல் 7:22 வரை. ராகு காலம் 10:22 முதல் 11:52 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் மேன்மை பொருந்திய நாளாக இருந்தாலும் சிறு சிறு தடங்கல்களும் சிக்கல்களும் ஏற்பட்டு உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் மிகவும் கவனமாக இன்றைய நாளின் கைங்கரியங்களை நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமையும். பணவரவுகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே நேரம் வரவை விட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிக கூடுதலாக உள்ளது. ஆகவே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். இன்றைய நாளை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம். அவைகளை பொருட்படுத்தாது இன்றைய நாள் உங்களுக்கு தன்னிறைவு தரக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிகள் அமைய வேண்டும். அவைகளை நீங்கள் செய்து முடிக்கலாம். அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அது உங்களுக்கு தீவிரமான ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். தடைகள் தாண்டி நீங்கள் முன்னேற வேண்டிய ஒரு நிர்பந்தம். வியாபாரத்திலும் அதேபோல் நீங்கள் மிக கவனமாக செயல்படுங்கள். புதிய முயற்சிகளிலும் உங்களுடைய திட்டமிடல்கள் சில நேரங்களில் உங்களுக்கு மனத்தளர்வை ஏற்படுத்தலாம். ஆகவே இன்றைய நாள் மிக கண்டிப்பாக நிதானமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகின்றது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல் தரும் நாளாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் இழுபறிக்கிடையே முன்னேறக்கூடியதாக இருக்கும். தடங்கல்கள் ஏற்படலாம். செலவுகள் அதிகமாக இருக்கலாம். ஒரு முறைக்கு இருமுறை தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தடைகள் தாண்டி நீங்கள் முன்னேற வேண்டும். உங்களுடைய செயற்பாடுகளில் அடுத்தவர் குறை காணலாம். ஆகவே நிதானமாக உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம். இன்றைய நாளிலே அதை பின்தள்ளி போடுங்கள். வியாபாரத்திலும் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும். கூடாத நண்பர்களுடைய சேர்க்கையும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கின்றது. குடும்பத்தில் முரண்பாடுகள் வரலாம். பெரியோர்களுடைய சாபங்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே நிதானமாக சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள். ஆன்மீக வழிபாட்டில் நாட்டம் கொள்ளுங்கள். இறைவனை இறுக்கி பிடியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இங்கிதம் பொங்கி வரும். ஆகவே இன்றைய நாளை தன்னிறைவான ஒரு நாளாக மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உள்ளது. மிதுனராசி அன்பர்களே, மீண்டும் மீண்டும் தொல்லைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விடுபட்டு போன சிக்கல்கள் திரும்பவும் முளைவிட்டு உங்களை வருத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆகவே நீங்கள் மிக கண்டிப்பாக நீங்கள் நிதானம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. அலைச்சல்கள், செலவுகள், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள், கோடு வழக்கு அப்படி என்ற சில சிக்கல்களும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலில் மிக கண்டிப்பாக நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. கோபங்கள் மிகுதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவை பகையாக மாறி உங்களுக்கு மன இடைஞ்சல்களையும் தளர்வுகளையும் ஏற்படுத்தி மன உளைச்சலை தந்து உங்களுடைய நோக்கங்களை திசை திருப்பவையாக இருக்கும். ஆகவே தளர்ந்து போகாதீர்கள். உறுதியாக நில்லுங்கள். உறுதியாக நின்று நல்ல கருமங்களை நீங்கள் செவ்வனே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே விடியும். கடகராசி அன்பர்களே, மனிதருள் தேவராக கணிக்கப்படும் நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதனை மிகுந்த நாளாக இருக்கின்றது. நீங்கள் கலையிலும் வல்லவர், நடத்தையிலும் நல்லவர். உங்களுடைய சொற்களும் உங்களுடைய வார்த்தை பிரயோகமும் மற்றவர்களுடைய மனதை கவரக்கூடியதாக இருக்கும்.
ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை மிகுந்த நாள். நீங்கள் எண்ணிய கருமம் இலகுவாக உங்களுடைய இலக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது. கூடுதலான பணவரவுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு, நல்லவர்களுடைய சேர்க்கை உண்டு, விடுபட்டு போன உறவுகள் மீண்டும் உங்களோடு வலு கட்டாயமாக ஒட்டி சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாள் அற்புதமான நாள், மங்கள கருமங்கள் நடக்கக்கூடிய நாள். தடைபட்டு போன கருமங்கள் மீண்டும் உங்களுக்கு துளிர்விட்டு அவை நல்லவையாக மலர்ந்து ஒரு மங்கள நிறைவை ஏற்படுத்துகின்ற நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. சிங்கராசி அன்பர்களே, சீறிப்பாயும் வேகமும் சீற்றமும் ஆளுமையும் அதிகாரமும் கையில் எடுத்து உங்களுடைய கருமங்களை ஆற்றக்கூடிய மிக திறமையான ஒரு ஆளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாகவே உள்ளது. இடையிடையே சின்ன தடங்கல்கள் வரலாம். ஊரை விட்டு வேறு ஊருக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. விடுபட்டு போன உறவுகள் மீண்டும் உங்களோடு ஒட்டி கொள்வதற்குரிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளிலே புதிய திட்டமிடல் முயற்சிகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தடைகள் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள். தளர்வுகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும், இடையூறுகள் ஏற்படும். உங்களுடைய மனதை உறுத்துவதாக சில வார்த்தை பிரயோகங்கள் வெளியில் இருந்து வரலாம். ஆனால் தளர்ந்து விடாதீர்கள், அவைகளை கவனத்தில் எடுக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய முயற்சியிலே நிதானமாக செயல்படுங்கள், அவை உங்களுக்கு நிறைவை தரும். கன்னிராசி அன்பர்களே, கனகச்சிதமாக உங்களுடைய கருமங்களை நீங்கள் கையாளுங்கள். இன்றைய நாளிலே உங்களுடைய முன்முயற்சிகள் பலிக்காமல் போகலாம், தடைபட்டு போகலாம். நீங்கள் அக்கருமத்திலிருந்து விடுபட்டு விலகி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஆகவே அவைகளை நீங்கள் முற்று முழுதாக வெறுக்காமல் ஒதுக்காமல் ஓரளவு சிந்தித்து அதனோடு சேர்ந்து போவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இல்லையேல் இன்றைய நாளில் நீங்கள் மிக கடுமையான கஷ்டங்களை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஏமாற்றம் காணக்கூடியதாக வரலாம். வியாபாரத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கஸ்டமர்கள், அதாவது வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும், விவாதங்கள் வரும், தர்க்கங்கள் வரும். இவைகளை தாண்டி நீங்கள் முன்னேற வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உள்ளது. ஆகவே பொறுமையும் நிதானமும் இன்றைய நாளிலே மிக முக்கியமாக உங்களுக்கு தேவை. அதை மனதிற்கொண்டு செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். துலாராசி அன்பர்களே, கூர நோக்கும் துல்லியமான பார்வையும் அடுத்தவருக்கு நீங்கள் புத்திமதிகள் சொல்லக்கூடிய ஒரு தரமான தகுதியான நிலையில் உள்ளவர். ஆகவே நீங்களும் புத்திசாலிகளாக இருந்து அடுத்தவரையும் புத்திசாலிகளாக மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு வல்லுநர். உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் இன்றைய நாளிலே அடுத்தவருக்கு சில பிரச்சனைகளை தரலாம். அவர்கள் உங்களுடைய வார்த்தைகளை மதிக்காமல் போகலாம். ஆகவே நிதானமாக செயல்படுங்கள். உங்களுடைய கருமங்களில் அடுத்தவரின் துன்புறுத்தல்கள் கூடுதலாக இருக்கும். அடுத்தவர்களுடைய எதிர்ப்புகள் பகையை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவாதங்கள் ஏற்படலாம். கூடுதலாக பெண்களுடன் முரண்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். இவைகளை மனதிற்கொண்டு இன்றைய நாளிலே உங்களுடைய செயற்பாடுகள் அமையட்டும். அவை உங்களுக்கு நல்லவையாக அமைய வேண்டும். அதை நல்லவை ஆக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் பொறுப்பும் கட்டாயமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஆகவே நிதானித்து செயல்படுவது மிகவும் நன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உங்களுடைய புதிய முயற்சிகள் திட்டமிட்டபடி நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே தயங்காமல் இன்றைய நாளிலே நீங்கள் எதையும் செய்யலாம். ஆனால் பொறுமையாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு ஆளுமை கூட இருக்கும். அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. ஆகவே நிதானமாக முடிவெடுங்கள். உங்களுடைய கருமங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தில் இன்றைக்கு தேவைக்கு அதிகமாக பணம் வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
அதிகமாக செலவழிக்கின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய போகின்ற கர்மம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நற்பயனை தருவதாக அமையும். ஆகவே அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து உங்களுடைய செயற்பாடுகளை செய்யுங்கள். அவை உங்களுக்கு பூரண நிறைவை தரும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமமான நாளாக இருக்கின்றது. வாய்மையே வெல்லும், நேர்மையின் நிதானமும் உங்களுடைய ஒரு அணிகலனாக உள்ளது. அடுத்தவரை துன்புறுத்தி நீங்கள் வாழ எப்பவும் நினைக்க மாட்டீர்கள். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நடத்தைகள் நிச்சயமாக அடுத்தவரை பாதிக்கா வண்ணம் இருக்கும். நியாயத்தை கடைபிடிப்பீர்கள், நிதானமாக நடந்து கொள்வீர்கள். ஆகவே உங்களுடைய போக்கும் நடத்தையும் அடுத்தவருக்கு 100க்கு 100 பிடிக்கக்கூடியதாக அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட உங்களுடைய நடத்தையின் காரணமாக அவைகள் கூட உங்களுக்கு நன்மையாக வந்து முடியக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. பகை ஏற்படலாம், பகை வளராமல் தடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. ஆகவே நிதானித்து புத்திசாலித்தனத்துடன் உங்களுடைய இன்றைய பொழுதை போக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. பிரயாண அலைச்சல்கள் இருக்கும், வேறு இடங்களில் போய் நீங்கள் தங்கி நின்று வரக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். உறவினருடன் சேர்ந்து பிற இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். புதிய முயற்சிகள் எவையும் வேண்டாம். இன்றைய நாளில் உங்களுடைய பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டுமானால் நிதானமாக பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உள்ளது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பக்க பலம் வேண்டும், பிறருடைய உதவி வேண்டும், பிறரை நாடி செல்ல வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் உங்களுக்கு வரும். உங்களுடைய வேலை வாய்ப்பு, உங்களுடைய தொழில் முயற்சியில் அடுத்தவருடைய பங்களிப்புடன் தான் இன்றைய நாளில் நீங்கள் முன்னேறக்கூடியதாக இருக்கும். ஆகவே பொறுமையாக சிந்தித்து இன்றைய நாளை நகர்த்த வேண்டும். நீங்கள் அடுத்தவரை அரவணைத்து போங்கள். சந்தோஷமாக அவர்களுடன் பேசி அவர்களை உங்கள் வசப்படுத்தி உங்களுடைய கருமங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பதற்கு அடுத்தவர் உதவி தேவை. ஆகவே இன்றைய நாளில் அடுத்தவர்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உள்ளது. அந்த நிகழ்வு உங்களுக்கு மனப்பூர்வமாக உங்களுடைய முயற்சி முன்னேறுவதற்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, மனக்குழப்பங்களுக்கு இடையே நீங்கள் இன்றைய நாளில் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக வரும். முழு மனதோடு விருப்போடு செய்யுங்கள். அக்காரியம் உங்களுக்கு நிறைவாக முடிவடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிகமான பொருள் லாபத்தை தரக்கூடிய செயற்பாடுகளை நீங்கள் இறங்குவீர்கள். ஆனால் அடுத்தவர்களுடைய மனத்தாக்கங்கள் உங்களை வந்து சேரும். அதனால் நீங்கள் மனம் தளர்ந்து வெறுப்பு விரக்தி ஏற்பட்டு சில நேரங்கள் உங்களுடைய கர்மங்களை பாதியிலே நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளை தரலாம். ஆனால் அப்படி எண்ணி விடாதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இன்றைய கர்மம் உங்களுடைய நடத்தையினூடாக நிறைவேறி உங்களுக்கு ஓரளவு நிம்மதி தரக்கூடியதாக அமையும். மீனராசி அன்பர்களே, தொழிலில் மாற்றம், பதவிவிட மாற்றமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் ஒன்று நினைக்க ஒன்று நடக்கலாம். அவைகளைக் கண்டு அஞ்சாதீர்கள், அஞ்சவும் மாட்டீர்கள். நீங்கள் நிதானமாக செயல்படுத்தினால் அவைகளெல்லாம் உங்களுக்கு துரும்பாக போய்விடும். ஆகவே நீங்கள் மனம் தளராமல் உங்களுடைய முயற்சியில் முன்னேறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். அதிக பணவரவுகளுக்குரிய வாய்ப்புகள் உண்டு. சுப செய்திகள் உங்களை வந்தடையக்கூடியதாக இருக்கும். மனக்கிலேசங்கள் தீர்ந்து மன நிறைவோடு குடும்பத்தோடு நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். நேர்களே, மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம்.